அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் பழனி. முருகனின் அறுபடை வீட்டில் இது மூன்றாவது படைவீடாகும். மலைக்கோயில் மூலவரான தண்டாயுதபாணி நவபாஷான மூலிகையால் ஆனதும் மேற்கு நோக்கி அருள்பாலிப்பதும் தலத்தின் சிறப்பம்சமாகும். போகர் என்ற சித்தர்தான் பழனி முருகனை பிரதிஷ்டை செய்துள்ளார். இவரது ஜீவசமாதி கோயில் பிரகாரத்திலேயே அமைந்துள்ளது. கோயிலின் தலவிருட்சமாக நெல்லி மரமும் தீர்த்தமாக சண்முக நதியும் அமைந்துள்ளது. ஒருமுறை நாரதர் கொடுத்த மாங்கனி தனக்கு கிடைக்காததால் கோபித்துக் கொண்ட முருகன் உடனே மயில் மீதேறி இத்தலம் வருகிறார். அம்பிகையோ முருகனை சமாதானம் செய்து பார்த்தாள். ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக கூறிவிட்டார். முருகன் குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் ஆனார். பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழம் நீ என்று கூறினார். இப்பெயரே பழனியானது. இங்கிருந்துதான் காவடி எடுக்கும் பழக்கம் உருவானது. பழனி முருகனை பற்றி அருணகிரிநாதர், நக்கீரர், ஔவையார் ஆகியோர் புகழ்ந்து பாடியுள்ளனர். பழனிமலையில் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்துள்ளனர். பழனிக்கு வருபவர்கள் முதலில் மலையடிவாரத்தில் உள்ள பெரியாவுடையாரையும் பெரிய நாயகியையும் தரிசிக்கிறார்கள். அதன்பின் திருவாவினன்குடி குழந்தை வேலாயுதரை தரிசித்துவிட்டு மலைமீதுள்ள தண்டாயுதபாணியை வணங்கிச் செல்கிறார்கள். தைப்பூசம்தான் இத்தலத்தின் பிரசித்தி பெற்ற விழாவாகும். பழனி என்றாலே பிரசித்தி பெற்ற பஞ்சாமிர்தம்தான் நினைவுக்கு வரும். தமிழகத்தில் உள்ள கோயில்களிலேயே அரசுக்கு அதிக வருமானத்தை அள்ளித் தருவதும் இந்த கோயில்தான்.